அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பிரண்டை துவையல் செய்ய போகிறோம். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் பிரண்டையை வந்து கொழுந்து பிரண்டையை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா அதோடய இலைகளை வந்து நீக்கிட்டு தண்டு பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். அதை இலையை வந்து பார்த்திங்கன்னா துவையலில் சேர்க்கக்கூடாது. தண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த முனையில் உள்ள அந்த நாரெல்லாம் எடுத்துடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத்தின தண்டை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து அதை அரைக்க முடியாது. ஸோ இப்போ நாம் பார்க்குறது மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. இந்த பிரண்டை துவையல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழம்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. நரம்பு சம்மந்தமான நோய் உள்ளவங்களுக்கு நம்ம ரெகுலர் எடுத்துக்கிற மெடிசன் கூட இதையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிரண்டை வந்து தயாராகிடுச்சு. இது கூட நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் போல் புளி, காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறமா அது கூட நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாய் ரெண்டுமே ஓரளவு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட வந்து பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அப்படியே வந்து அரை வேக்காடாக இருந்தது அப்படின்னா வந்து சாப்பிட்றப்போ வந்து நாக்கு வந்து அரிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது கூட புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து உள்ள வதக்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம துவையல் வந்து பார்த்திங்கன்னா அம்மியில் அரைக்க போகிறோம். நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். முதல்ல வந்து நம்ம காஞ்சி மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து அரைச்சிக்கலாம், ஏன்னா மொத்தமாக அரைச்சிங்க அப்படின்னா வந்து அரைப்படாது. ஸோ முதல்ல வந்து நம்ம மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து அதை அரைச்சிக்கலாம். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா அரைச்சதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து அரைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து ஓரளவு நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து புளி சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மீதமுள்ள எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை அம்மியிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மீதமுள்ளதையும் வந்து மொத்தமாக அரைச்சி எடுத்துகிட்டு முன்னா வந்து கலந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பிரண்டை துவையல் தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு நாள் முடிஞ்சால் வந்து இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஓரளவு க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா? நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.